வெல்கம் டு வியனா பிளாக்ஸ் அண்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி ஸ்பைஸியான கார்லிக் ப்ரான் செய்ய போகிறோம். இந்த கார்லிக் ப்ரான் ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க, அண்ட் டேஸ்டியாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும், அண்ட் ஸ்பைஸியாகவும் இருக்கும். இந்த கார்லிக் ப்ரான் வந்து ஒரு அற்புதமான ஸ்டார்டர். இந்த கார்லிக் ப்ரான் வந்து இட்டாலிலையும் ஸ்பெயின்லேயும் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். அவங்க இந்த கார்லிக் ப்ரான் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு அற்புதமான ஸ்டார்டர். இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கார்லிக்கை நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 200 கிராம் ப்ரான் க்ளீன் பண்ணியிருக்கு, இதை இது கூட சேர்த்துக்கலாம். ரெண்டு ரெட் சில்லியை இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, பெப்பர் தேவையான அளவு. நீங்கள் பெப்பரை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போடுங்க, அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ப்ரான் அதிக நேரம் குக் ஆகக்கூடாது, இது மேக்ஸிமம் 4 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணலாம். அதுக்கு மேலே குக் பண்ணால் ரொம்ப ஹார்ட் ஆயிரும், அதனால் அதிக நேரம் குக் பண்ணாதீங்க, ப்ரான் சீக்கிரமே குக் ஆகிரும். ரொம்ப இது ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம பார்ஸ்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு டேஸ்டியான, ஒரு ஜூஸியான அண்ட் ஸ்பைஸியான கார்லிக் ப்ரான் வித் ரெட் சில்லி ரெடி. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு, கட் பண்ணோன்னே கட் ஆயிரும், செம்ம ஜூஸியாக இருக்குது. ப்ரானை ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க, ப்ரானை மேக்ஸிமம் 4 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள், அதுவே போதும். ப்ரான் குக் பண்ண ரொம்ப நேரம் தேவையில்லை, அப்படி குக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரான் ரொம்ப ஹார்டாயிரும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.